என்ன வருஷத்தட்டோடு வந்திருக்கீங்க? பரிசம் போடுறதுக்கு வருஷத்தட்டோடு தானுங்களே வரணும். அதான் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, நீ வேற என் முந்தி பட்ட மாதிரி முந்திக்கிற. அப்ப என்ன முந்திரி கொட்டேன்றியா? குறவலைய கடிச்சு கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க. சுபகாரியம் பேச வந்திருக்கோம், கொஞ்சம் சுகமா உட்காந்து பேசுவோமா? உட்காருங்க உட்காருங்க. உட்காரு, அப்படி போய் உட்காருங்க பக்கத்துல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சந்திரசேகர், உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர். இந்த எதிர் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன், இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர், நான் அவருக்கு சப்போர்ட்டர். அதை விட முக்கியம், உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர். இப்ப இவளுக்கு நான் இருக்கிற மாதிரி போதுமே. வசந்தாமோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா, இவர் காலையிலேயே லீவ் போட்டுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு. ரகு உங்க பொண்ணை விரும்புறாரு. விரும்புறாருன்னு சாதாரணமா சொல்றதை விட வசந்தா மேல உயிரையே வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். நீங்க அவர் வீட்டுக்கு போனதா சொன்னார், அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கணுமே. அந்த வீட்டுல எந்த பொருளை தொட்டாலும் வசந்தா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துலயும் வசந்தா வசந்தான்னு அச்சடிச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் இதயத்துல வசந்தாங்கிற பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு. ரமு, உன் இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தேன், அதேங்க. இப்படியே ஒரு குத்து விட்டா உன் இதயமே நின்னுறோம். இந்த காதல் கனவாயிட கூடாதுன்னு தான் எனக்கு பயம், அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இது நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த தம்பியை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இது நடந்துட்டா உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷப்படுவேன். அம்மா. எங்க, உங்க அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பேராசாரியம். அவர் என்ன விரும்புறாருன்னு எனக்கு ரொம்ப நாளது. அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கிறேன் தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அந்த தைரியம் எனக்கு இல்லை, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தகுதியும் எனக்கு இல்லை. என்னங்க எப்படி சொல்றீங்க? தகுதியை பார்த்தா இவர் தான் உங்களுக்கு தகுதி இல்லாத. உங்க புகழ் செல்வாக்குல இவருக்கு பாதி கூட கிடையாது. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கல்யாணத்துக்கே தகுதி இல்லாதவன். நான் ஒரு விதவை. எங்க ஊர் சிங்கப்பூர், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வெளியில கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம என் சொந்த தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ஊர்ல நடந்த கலவரத்துல பொழைக்கலாம்னு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தோம். வர்ற வழியில என் தம்பிய சுட்டு கொண்டுட்டாங்க. வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு விதவை ஆயிட்டான். நடந்து போனதை அவன் மறக்கணுங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இந்த நடனத்தை கத்துக் கொடுத்து உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் வச்சுக்கிட்டு இருக்கிற போவும் போட்டும் ஊரை ஏமாத்துறதுக்காக இல்லை. பொத்தில்லாத இந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா வேதனையில செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. இந்த பொட்டை வச்சுக்கிட்ட என்ன பெத்தவ கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கட்டுமே. இந்த பூவையும் வச்சுக்கிட்ட எனக்காக இல்ல, தயவு செஞ்சு போயிட்டு பாக்க. அப்புறம் என்ன இருக்கு போலாமா? இத்தனை நாள வசந்தா எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டாளான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இவங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறேன். சாரி, உங்க பெருந்தன்மைக்கு நன்றி. நீங்க எனக்கு வாழ்வு கொடுக்கலாம், ஆனா நான் அதுக்கு தயாரா இல்லை. இதுல என்னங்க தப்பு? ஒரு பொண்ணோட கழுத்து பொம்மை கழுத்துல அதுல எத்தனை தடவை வேணாலும் தாலி கட்டுறதுக்கு. என் வாழ்க்கை அர்த்தமிச்சு போச்சு, அது மறுபடியும் உதயமாகறது இல்லை, அர்த்தமே இல்லை. அஸ்தமிக்கிற சூரியன் காலையில மறுபடியும் உதயமாகிறது இயற்கதானங்க. அது கதைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அன்னைக்கு நாங்க கதையில எழுதுனதானே இப்ப வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒண்ணு உங்களை தப்பு பண்ண சொல்லையே, முறையான ஒரு வாழ்க்கையை தானே அமைச்சுக்க சொல்றோம். இன்னைக்கு நாட்டுல என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? பாலிய ஒரு வேலையா கட்டிக்கிட்டு தகாத வாழ்க்கை வாழ்றது. என்னமோ சொல்லுவாங்களே, புருஷனை பார்த்த உடனேதான் தாலி நினைப்பே வருதுன்னு. அப்படி பத்தினி வேஷம் போடுறது. இப்படி நம்ம பண்பாடு பாலா போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுல
செத்து போன ஒருத்தனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனா உன்னை மறந்துட்டீங்க நீ. இந்த வயசுல ஒரு ஆண் துணை இல்லாம எத்தனை நாளைக்கு உங்களால வாழ்ந்துட முடியும்? இந்த சமுதாயம் வாழ விட்டு நினைக்கிறீங்களா? இந்த பயங்கரத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவாது நீங்க ஒரு துணையை தேடி. அந்த துணை ஏன் இந்த ரகமா இருக்க கூடாதுன்னு தான் கேக்குறேன். நீங்க தான் உங்களுக்கு நல்லது கிட்ட எடுத்து சொல்லணும். உங்களுக்கு பிறகு உங்க கதி என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா? நேத்து ஒரு மந்திரி தூக்கிட்டு போனா இவன் வந்து காப்பாத்தணும், நாளைக்கு இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான், யாரு வருவா? தாலி இல்லாத பொண்ணும் வேலி இல்லாத பயிரும் ஒண்ணுமா? வசந்தா, இவர் சொல்றது நியாயமாட்டாமா தோணுது. நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தோ உன்னை ஏத்துக்க முன் வந்திருக்கு இந்த தம்பி. இந்த தம்பியை நீ துணையா ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லம்மா. என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்க? எனக்கு இனிமே வாழ்வு கிடையாது. நான் ஒரு பட்டமரம், பட்டமரம் மறுபடியும் பூக்கறதில்ல. நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியாது. இவங்களை அனுப்பி வச்சிருமா? இதுக்கு மேல என்ன என்னப்பா செய்ய சொல்றேன்? அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். உங்க மகன் மறுபடியும் வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? நான் ஆசைப்படலண்ணா. நான் எப்படிப்பா ஒரு தாயா இருக்க முடியும்? சுருக்கமா சொல்ல போனா அந்த தம்பியை நான் ஒரு தெய்வமா தான் நினைக்கணும். நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரிதான். இந்தாங்க பாக்குவத்தில மாத்திக்கங்க, சட்டம் மட்டும் திரும்பி கொடுங்க. ஆமாம்மா, கண்டிப்பா நடக்கும். நடக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. இது அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக, என்னுடைய நிம்மதிக்காகவாவது இந்த கல்யாணம் நடந்தே தீரும். எப்படியாவது அவ மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நான் முடிச்சேன். ரொம்ப நன்றி. காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பழைய வாழ்க்கைய உன்னால மறக்க முடியல இல்லையா? ஒரு மனைவி புருஷனுக்கு நண்பனாகவும் எஜமானாகவும் தாயாகவும் இருக்கலாம்னு சொல்றப்போ ஒரு புருஷன் மனைவிக்கு நண்பனா இருக்கக்கூடாதா? வசந்தா, உடலுறவு தான் வாழ்க்கைங்கிறது இல்லை. அது இல்லாம கூட 100 வருஷம் வாழலாம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நாங்க போய் மறுபடியும் வாழ்வு கிடைக்காதங்கிற ஏக்கம், எப்படியும் வாழ வைக்கணுங்கிற வெறி. அந்த சமயத்தில் விதவையா இருந்தாலும் பரவாயில்லை, அவளுக்கு நான் வாழ கொடுக்கிறேன்னு வந்தது ஒரு தெய்வம். நான் அந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டேன். தம்பி, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா. உங்களை நான் தப்பு சொல்லக்கா, வசந்தா நல்லபடியா வாழ்ந்தாச்சு. அப்படி நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. அக்கா, செத்து பொழைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே, வசந்தாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்திருக்கேங்கிற நம்பிக்கையில தான், அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
கடைசி அவளை பார்த்தேன். அவளோட வாழ்த்த எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஓரமா நின்று அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா, பறிச்சிடாத. அவன் மூணாவது மனுஷன், அவங்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா. நீ கூட பிறந்த தம்பி அந்த உரிமையில கேக்குறேன், தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா. அதை விட இந்த உலகத்தை விட்டு போயிடணும் சொல்லுக்கா. தம்பி, அக்கா, வசந்தா நல்லபடியா வாழட்டும். வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவ உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அக்கா, சுடுகாட்டுக்கு போன பணம் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாலும் குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்ன, நான் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்க பணம. இந்த பணத்தால வசந்தாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கு வராது, என்ன நம்புங்க. விஜய், உங்கள்ட்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரேன். இப்ப இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அக்கா புரியுதுடா, நீ எவ்வளவு சுயநலக்காரன். இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன். ஒருத்தன் இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினான். இறந்தவன் இப்ப உயிரோட வந்துட்டான். பேரு தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு. இதை நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை எப்படிடா என் தம்பின்னு சொல்லிக்க முடியும்? உன்னை ஒரு மனுஷன் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இங்கே இருந்து அவளுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடுடா, போடா. விஜய் நிறுத்தணும், நீங்க அவரை பாத்துக்கங்க பிளீஸ். உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரன் பேசுறேன். நான் அமைச்சர் அன்பரசனை கொலை பண்ணிட்டேன். அநியாயம் பண்ணிக்கிட்டு குத்தி கொண்டுட்டேன். நான் இருக்க சொல்றேன், ஏர்போர்ட் போற ரோட்ல கிண்டி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன். உடனே நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன அரசம்? அப்படி இல்லைன்னா நான் இங்கே ஓடி போயிட மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன்.